உனக்குள் ஒரு சுரங்கம்ங்கிற தலைப்புல நம்ம வந்து முதல் 8 பாடங்கள் வந்து முன்மாதிரி முஸ்லீம் பார்த்தோம். அதற்கு அடுத்தது வந்து மனிதவள மேம்பாட்டுல ஒரு 6 தலைப்பு இருந்தது நான் சொல்லியிருந்தேன். அதுல இது வரைக்கும் நம்ம 5 தலைப்புகளை ஏற்கனவே விவாதிச்சிட்டோம். அதுல ஒன்னு வந்து மனிதவள மேம்பாடு, ரெண்டாவது செல்ஃப் டிஸ்கவரி என்று சொல்லக்கூடிய உண்மை அறிந்தால், மூணாவது வந்து தலைமைத்துவம், நாலாவது வந்து தகவல் பரிமாற்ற திறன், ஐந்தாவது வந்து உணர்ச்சி திறன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஆறாவதாக இதுல நாம் இப்போது எடுத்துக்கொண்டிருப்பது லைஃப் கோல், வாழ்க்கையின் லட்சியம், சக்சஸ், வெற்றி. இந்த அதாவது லட்சிய வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படிங்கிறத நம்ம சுருக்கமா இதை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலா கேரியர் கைடன்ஸ்ங்கிற அடிப்படையிலையும் இதை நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த உரையை நான் வந்து மாணவர்களுக்கு மத்தியில பேசினா இன்னும் நல்லா இருக்கும், இன்ஸ்டாலா பேசுவோம். நியூட்ரலானின் நேயர்களுக்கு, நியூட்ரலான் மூலமாக மாணவர்களை நம்ம சந்திப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதாவது நான் ஒரு ஆசிரியராக ஒரு 12 வருட அனுபவத்துல மாணவர்களுக்கு, மாணவ பருவத்திலிருந்து அவங்களுடைய கேரியர் வந்து ஆரம்பிச்சிருது. அவங்க வந்து நான் முன்னாடி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வந்து பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப க்ளோஸா அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய கல்வி வழிகாட்டுதல் அவர்களுக்கு வழங்கணும். ஏன்னா 10th படிச்சு முடிச்ச உடனேயே வந்து 3rd குரூப் எடுக்கிறதா 1st குரூப் எடுக்கிறதாங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். 2nd குரூப் எடுக்கிறதா, அதாவது பயாலஜி குரூப் எடுக்கிறதா, அல்லது 1st குரூப் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அதுக்கு எடுக்கிறதா, அல்லது 3rd குரூப் பிசினஸ் குரூப் எடுக்கிறதாங்கிறது வரும். அந்த கட்டத்திலிருந்தே அவர்களுக்கு வந்து நம்முடைய வழிகாட்டுதல் வந்து அவங்களுக்கு அவசியம் தேவை. இதுல பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் சொல்ல வேற விஷயம் என்னன்னா, இப்ப அன்னைக்கு ஒரு போன வாரம் ஒரு பையன் வந்து 10th நம்ம 10th வந்து ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டான் சோசியல் சயின்ஸ்ல. அதை வந்து ஒரு மாசத்துக்கு மறு தேர்வு வச்சு அதுல பாஸ் பண்ணிட்டான். இப்ப அவனுக்கு வந்து ஒரு குரூப் எடுக்கணும். என்ன குரூப் எடுக்கலான்னு கேட்கும்போது, தம்பி நீ மேத்ஸ்ல எவ்வளவு வேணா 50க்கு கேட்க, அதே மாதிரி சயின்ஸ்ல எவ்வளவு கேட்டா 50க்கு கேட்க, என்ன குரூப் எடுக்க போற, நான் வந்து செகண்ட் குரூப் மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும், அதனால நான் அந்த குரூப் எடுக்கிறேன். என்னுடைய அனுபவத்துல நான் என்ன பாக்குறேன்னா, நம்ம எஜுகேஷனல் சிஸ்டத்துல, இங்க இருக்கிற எஜுகேஷனல் சிஸ்டத்துல வந்து மெட்ரிக் சிலபஸ் இருக்கு பாருங்க, அல்லது இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க தேர்வுகள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு நடுநிலையான மாணவனுடைய அறிவுத்திறனை மையமாக வச்சு அவனை கணக்கில் கொண்டுதான் வந்து பாடத்திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு. எனி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பாஸ்ங்கிற மாதிரி. ஆனா +1, +2 இருக்கக்கூடிய குறிப்பாக மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 4 சப்ஜெக்டுமே வந்து IQ சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் திறன் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வந்து அந்த பாடத்தை நடுத்தரமா உள்ளக்கூடிய நிறைய மாணவர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு பையன் வந்து +2 படிக்க சொல்றான், 30-40 பேர் இருக்கக்கூடிய கிளாஸ்ல அந்த பிசிக்ஸ் டீச்சர் பாடம் நடத்தினாங்கன்னா 5-6 பேருக்கு தான் சார் புரியும், பாக்கி எல்லாம் அவங்க முகத்தை பார்த்து நாங்க சிரிப்போம். அப்ப என்னன்னு சொன்னாக்கா அவனுக்கு புரியல, பெற்றோர்களுடைய வற்புறுத்தல் என்னன்னு சொன்னாக்கா, நீ 1st குரூப் தான் எடுக்கணும், பரிச்சை நேரத்தில் அவனுக்கு ஜுரமா போயிடுச்சு, அவன் எப்படியும் படிச்சுடுவான்னு சொல்லிட்டு போட்டு அந்த பிள்ளைகள் வந்து 3 மாசத்துலயும் 6 மாசத்துலயும் குரூப் மாத்திட்டு போவோம், அப்புறம் வந்து போவோம், 3 மாசம் கழிச்சு 3rd குரூப் போவோம். அந்த பையன் தான் சொன்னி 3rd குரூப் படிப்பான்னு சொன்னா, இல்ல பிள்ளைக்கு கம்ப்யூட்டர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால அவனுக்கு கம்ப்யூட்டர் கேம்லாம் நல்லா விளையாடுவான், அதனால வந்து இன்ஜினியரிங் குரூப் படிக்க வச்சிருவான்னு நினைக்கிறாங்களே, அங்கே தான் முதல் தவறு நடக்குது. என்ன சொல்றேன்னா, ஒன்னு இன்ஜினியரிங், 4 பிரிப்போம், இன்னொன்னு மெடிசன், 3வது வந்து சோசியல் சயின்ஸ் சொல்லக்கூடிய ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், சோசியாலஜி, சைக்காலஜி, இதெல்லாம் மனித விஞ்ஞானம்னு சொல்றேன், சமூக விஞ்ஞானம்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு முக்கியமான துறை தான், அதுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து 4வது என்னன்னா பிசினஸ், பிபிஏ எம்பிஏ படிக்கிறாங்க, பிகாம் படிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து 4 துறைகள்ல. முதல்ல நான் சொல்றது போல, பையனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அல்லது மாணவனா +2 படிக்கிட்டு பரிச்சய நேரத்துல வந்து என்னப்பா வருதுல நீ என்ன பண்ண போறன்னு கேட்டா வாப்பாவை கேக்குனுங்கிறான். அப்ப இவ்வளவு நாளும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிறதும் தெரியல. ஒரு காலத்துல அந்த வாய்ப்புகள் இல்லாம இருக்கும், நானும் படிச்சுக்கிற காலத்துல வந்து நமக்கு எல்லாம் கைடன்ஸ் இந்த கவுன்சிலிங் சிஸ்டம் இல்ல. இன்னைக்கு எல்லா ப்ரொஃபஷனலாவே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, வரும்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு என்னுடைய இயல்புக்கு தகுந்தாறு போல நான் என்ன படிக்க வேண்டும் என்கின்ற இதை வந்து மாணவர்கள் தேர்வு செய்யணும். அப்படி தேர்வு செய்யலனாக்கா அவங்க படிச்ச படிப்புக்கும் அவங்க வாழ்க்கைக்கு சம்பந்தம் இருக்காது, இல்லாட்டி ஏதோ ஒரு சடங்கு போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார். இது வந்து முதல்ல நான் வந்து மாணவர்களுக்கு சொல்ற ஒரு புத்திமதி. அடுத்தது அவங்க ஒரு குரூப் எடுத்துட்டாங்க, +2 எடுத்துட்டாங்க, +2 அந்த மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, எந்த குரூப்பா இருந்தாலும் சரிதான், எக்ஸல் இன் யுவர் எக்ஸாமினேஷன். மார்க்ல வந்து என்ன சார், 40 எடுத்தாலும் பாஸ், 90 எடுத்தாலும் பாஸ் தானே சொல்றீங்க,
நினைக்கக்கூடிய மாணவர்கள் முஸ்லீமா மாணவிகள் நான் சொல்லல, மாணவிகள் நிறைய நேரம் உட்காந்து படிக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய செய்தி. 200க்கு 200 எடுத்த மாணவிகள் நம்ம பாக்குறோம். நான் குறிப்பாக சொல்றது மாணவர்களுக்கு என்னன்னு சொன்னா, சைடு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கிரிக்கெட் சினிமா போன்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல வந்து குறிப்பா +1 to +2 ஒரு அலட்சியம் வந்துடும். 10th இருக்கிற சீரியஸ்னஸ் 12th வராது, 11th வராது. 11th 12th வந்த உடனே தான் அவனுக்கு அப்ப வந்து போர்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிடும். நவம்பர் அக்டோபர்லயே போர்ஷன்ஸ் முடிச்சிருவாங்க, அந்த நேரத்துல ஒத்தி போட்டுக்கிட்டு அவன முடியாது. அப்ப வந்து ஒரு நான் வந்து எக்ஸலின் எக்ஸாமினேஷன் ஒரு தனி கோர்ஸே பல பள்ளிக்கூடங்களுக்கு போய் நடத்திட்டு வரேன். ஏன் நிடுறாங்களே இல்ல, நான் எழுதுற முதல் கட்டுரையே வந்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவது எப்படிங்கிற கட்டுரை தான் முதல்ல நம்ம போட்டோம். அதனால வந்து நிறைய மார்க் எடுக்கணும், உச்ச மதிப்பெண்கள் பெறணுங்கிற ஒரு ஆர்வம், அதற்காக பாக்கி எல்லாத்தையும் நான் முதல்ல சொன்ன மாதிரி டிலே கிராட்டிபிகேஷன் இதெல்லாம் அனுபவிக்கணும். அதுக்கு பிரஸ்ட் எழுதிட்டு அவன் கல்லூரியில போய் சேர்றதுக்கு இடையில 3 to 4 லீவ் இருக்கு. அந்த நேரங்கள்ல அவங்க வந்து அவருடைய பொழுதுபோக்குகளை பத்தி சிந்திக்கலாம். பிளஸ் டூல வந்து அவர்கள் வந்து சீரியஸா படிக்கணுங்கிறது என்னுடைய 2nd புத்திமதி. 3rd இவன் கல்லூரிக்கு போறான். கல்லூரிக்கு போகும்போது இவனுக்கு வந்து சில புத்திமதிகளை நம்ம சொல்லணும் நீடுறான் மூலமா. ஒண்ணு அங்க வந்து என்னன்னு சொன்னாக்கா, எங்கு போனாலும் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஒண்ணு சுருக்கமா சொல்லுவோம். 2nd அங்க வந்து எங்க கோ எஜுகேஷனா இருந்ததுன்னா குறிப்பாக ஆப்போசிட் செக்ஸ் எதிர்ப்பாளர்களுடைய வந்து பழகிறத வந்து தவிர்த்துக் கொள்ளுங்கள், முற்றாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோளை திசை திருப்பி விட்டு கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 3rd வந்து அங்க இருக்கிற உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க தேர்வு செய்யறதுல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இன்னைக்கு பல கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெற்றோர்களை விட்டு கொஞ்சம் தூரம் போயிடுறாங்க, பெற்றோர்கள் வெளிநாட்டுல இருக்கிறாங்க வரும்போது அவங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்துல கெட்ட சகவாசம் நண்பர்கள்ட்ட போய் சேர்ந்ததுன்னா அது புகைப்பிடித்தல ஆரம்பிச்சு மதுவில் பொறிச்சு போதைப் பொருட்களில் போய் அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அதே மாதிரி இன்னொரு குறிப்பாக சொன்னா இன்னைக்கு ஐடி வேர்ல்டுல இந்த நைட் கிளப்ஸ்க்கெல்லாம் போகக்கூடிய இதெல்லாம் வந்து இதில் நான் இன்னொன்று என்ன சொல்றேன்னா, முஸ்லீம் பெற்றோர்களும் சரி முஸ்லீம் அல்லாத பெற்றோர்களுக்கும் இதன் மூலமாக நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், குழந்தைகளுக்கு கட்டுப்பாடுகளை விடுங்கள். அவன் என்ன செய்யறாங்கிறத நம்ம கவனிக்கணும். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களோடு கலந்து பழகக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் சகஜம் விட்டுவிட்டால் இப்ப கடைசியில கஷ்டப்படக்கூடியது பெற்றோர்கள். அதனால வந்து ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துல ஜாக்கிரதையாக இருங்க, ஆப்போசிட் செக்ஸ் உள்ளவங்கள்ட்ட ஒதுங்கி இருங்க, இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க, முஸ்லீம்களுக்கு சொல்றது இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. 4th அங்கேயும் என்னன்னா, கோ பியாண்ட் த கிளாஸ் ரூம். போனோம் படிச்சோம், டெக்ஸ்ட் புக் படிச்சோம், பாஸ் பார்க்கணும் இருக்காதுங்க, கோ பியாண்ட் த கிளாஸ் ரூம். ஒரு அதாவது நான் படிச்சு பாஸ் பண்ணணுங்கிறத விட ஒரு துறையில நான் டாப்பா வரணும்னு நம்ம நினைக்கணும். சொல்றது புரியுதா? ஆனா இப்ப உதாரணத்துக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு பையன் படிக்கிறான்னா, இன்னைக்கு வேர்ல்டுல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன? வேர்ல்டுலயே 1 மெக்கானிக்கல் இன்ஜினியர் யாரு? உலகத்துல எந்த யூனிவர்சிட்டியில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து டாப் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது? இல்ல எல்லாத்தையும் எங்க போய் கிளாஸ் ரூம் டீச்சர் சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. நெட் வசதி இருக்குது, மற்ற மாணவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மாணவர்களுக்கு ஆசிரியர்களே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுல, எல்லா நெட்ல போய் உட்காந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு கிளாஸ் ரூமுக்கு வாத்தியார் சொல்றதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் வரக்கூடிய மாணவர்களா இருக்கிறாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கிருஷ்ணன் கேன்டீன்ல ஒரு தடவை நான் சாப்பிட்டு இருக்கிறேன். 10 எக்ஸாம்னா ஒரு 8:30 இருக்கும். இதே மாதிரி நான் டேபிள்ல 4 உட்காந்துக்கிட்டு இது 4 கையிலயும் நோட் புக் இருக்கு. இவன் என்ன பண்றான், சாப்பிட்டுக்கிட்டு ஒரு கேள்வியை பாக்கி 3 எக்ஸ்பிளைன் பண்றான் 5 நிமிஷம். அடுத்தது இவர் என்ன பண்றாருன்னா, இன்னொரு கேள்வி எக்ஸ்பிளைன் பாக்கி 3 டவுட் கேட்கறான். இப்ப 20 சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளார எக்ஸாமுக்கு முன்னாடி 4 அட்லீஸ்ட் பேராகிராஃப் கொஸ்டின் இது பண்றான். இது பார்க்கணும் சில சமூகத்து பையன்களை பார்க்கணும். ஆனா நம்ம பையன் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு சீரியஸ்னஸ் வந்து எக்ஸாமுக்கு வந்து வர மட்டும் பார்க்கணும். ஒரு பையன் சமயத்தில் கேள்விப்பட்ட 2nd டீடைலே பண்ணிருக்கிறான். இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் 2nd ஒரு 2 படிக்கிற ஒரு முஸ்லீம் பையன் இருக்கிறான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். ஆக பேரண்ட்ஸ் எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. அதனால கல்லூரிக்கு போனா அவங்களுடைய கவனம் படிப்புல எக்ஸலன்ஸ் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நண்பர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். மற்ற உறவுகள் சம்பந்தமாக பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது கூடமா, கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது கூடமாங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இஸ்லாமிய கலாச்சாரத்தை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பள்ளிவாசல், நம்ம ஒரு பையன் பள்ளிவாசலுக்கும் காலேஜுக்கும் அவ்வளவு தூரம், ஆனால் அங்க போய் அந்த 5 தொழுகையை ஏற்பாடு பண்றதுக்கு முயற்சி பண்ணி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறார். அதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். சில நான் முஸ்லீம் கல்லூரிகள் வந்து முஸ்லீம் மாணவர்களுக்கு தொழுகை ஏற்பாடு பண்றாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஹால் கட்டி கொடுத்து, ஒழுங்கு சேர்த்து இடம் கொடுத்து, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வேன் ஏற்பாடு பண்ணி நீங்க போய் தொழுதுட்டு வந்த பிற்பாடு சாப்பிடறதுக்கு உங்களுக்கு எடுத்து வச்சு எல்லாம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது.
ஆனா இதெல்லாம் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணி அந்த உரிமைகளையும் சலுகைகளையும் கூட இழந்துடுற சம்பவங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஃபைனலா நாம சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க படிச்சு முடிச்சு வெளியில வந்ததற்கு பிறகு வர்றீங்க, இதுதான் ஹலால், ஹலாலான ஒரு சம்பாத்தியத்தை தேர்ந்தெடுங்கள், ஹராமின் பக்கம் நீங்கள் விழுந்து விடாதீர்கள். ஏன்னா ஹராமில் ஒரு தடவை இந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து உங்களுக்கு துறையை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பெருமையா வேற சொல்றாங்க, இவர் வந்து ஐஓபியில மேனேஜரா இருக்கிறார். இன்னும் பெருமை எனக்கு என்ன, ஐஓபியில மேனேஜர் இருக்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயமானு. நானும் ஒரு தடவை ஒரு காலத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், பேங்க் ஆடிட்டிங் போயிருக்கோம். போயிருந்தாக்கா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சும்மா ஒரு 12:30 மணிக்கு தொழுகைக்கு புறப்படுறோம். அவர் வந்து முஸ்லீம் மேனேஜர், தொழுகைக்கு கூப்பிடுறோம், இல்ல இது ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டன்ட்டும் மேனேஜரும் ஒன்னா தான் இருக்கணும். அதனால அப்படின்னா இந்த ஜும்மாவே தொழுறது கிடையாது, இல்ல ஜும்மாவே தொழுவ முடியாம ஒரு முஸ்லீம் நான் மேனேஜரா இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு வேலை பாக்குறாரு. அப்ப வெளியில வர முடியல, ஏன்னா அவர் வெளியில வந்து என் பிள்ளைய நடுத்தரில வந்து நிக்கோங்கிற ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்தாங்க. அதனாலதான் நம்ம மாணவர்களுக்கு சொல்றது என்னன்னா, தேர்ந்தெடுக்கும் போதே ஹலாலான துறையை தேர்ந்தெடுங்க. எனக்கு பெருமையா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என்கிட்ட படிச்ச ஒரு பையன் ஒரு கம்பெனில போய் பார்ட் டைமா சேர்ந்துருக்கான். சேர்ந்தது ஒரே வாரத்துல வந்து இல்ல அந்த ஜாப் நான் பண்ண முடியாது விட்டுருங்க, இல்ல அவன் என்ன பண்ண உனக்கு சம்பளம் வேணா கூட தரம்பான்றான். அவன் சொல்லும் போது இல்ல இதுல வந்து வட்டி இன்வால்வ் ஆகுது. எங்க டீச்சர் நான் தான் டீச்சர், எங்க டீச்சர் வந்து வட்டி ஹராம்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ணா நீங்க வந்து சார் நீங்க வந்து சொன்னதுனாலதான் நான் அந்த இதுல வந்து நான் வெளியிட மாட்டேன். அப்போ இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே காலேஜ்ல படிக்கிற காலத்திலேயே ஹலால் ஹராம்ங்கிற அந்த அவேர்னஸ், ஆனா இன்னைக்கு பெரும்பாலான முஸ்லீம்கிட்ட பாக்குறோம், அதெல்லாம் பார்த்தா இந்த காலத்துல நடக்காதுன்னு சொல்லிட்டு ஹராம் ஹலாலுடைய வித்தியாசம் இல்லாமல் வாழ்க்கை துறையில தேர்ந்தெடுக்கிறாங்க. அது ரொம்ப தவறான விஷயம். வேற வழி இல்லைங்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தா முடியாதுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து சைத்தான் கொடுக்கக்கூடிய எக்ஸ்கூஸ். அதனால ஹலாலான துறையாவும் இருக்கணும், அதே மாதிரி பிசினஸ் பண்ணும் போது அதுலயும் ஹலாலான வழிமுறைகளை கடைபிடிக்கணும். நான் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன், அதாவது பேங்காக்ல தான் ஒரு ஜுவல்லரி நகைக்கடைக்காரங்க ஒரு மேற்கத்திய நாட்டில் உள்ள ஒரு கம்பெனியில வந்து ஆர்டர் கொடுக்கலாம். ஆர்டர் கொடுத்தா அவர் சொன்ன தகவல் அப்படியே சொல்றேன், 25% வந்து அட்வான்ஸா கொடுத்துருங்க, பிறகு நீங்க அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணீங்கன்னா அந்த பணம் திருப்பி கொடுக்கப்பட மாட்டாது. இது அங்க இருக்கிற ஜெனரல் பழக்கம். இந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க, அந்த செப்டம்பர்ல நடந்ததுக்கு பிறகு கொடுத்த ஆர்டர் அந்த மேற்குலக கம்பெனி எந்த நாடுன்னு தெரியல அவங்க வந்து கேன்சல் பண்றாங்க. அப்ப என்ன கேன்சல் பண்ணும் போது இந்த பணம் நமக்கு வராதுன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 12.5 லட்சம் அந்த பணத்தை வந்து கம்பெனி திருப்பி கொடுக்கும். திருப்பி கொடுத்துட்டாக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆச்சரிய அசந்து போயிட்டான். திருப்பி கொடுக்க வேண்டியதுனால திருப்பி கொடுக்குறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு சொந்தமானது இல்ல, அந்த ஹக்கு நமக்கு இல்லன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துறாங்கன்னு சொன்னதுக்கு விற்பாடு அந்த அமெரிக்க கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி வந்து எல்லா ஆர்டரையும் அவங்ககிட்ட தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் நண்பர்கிட்ட கூட அதை வெரிஃபை பண்ண அப்படி ஒரு கம்பெனி அங்க இருக்குதுன்னு சொன்னாங்க. அவன் முஸ்லீம் வியாபாரம் பண்ணுனான்னு சொன்னா இவன் ஹலாலா பண்ணுவான், நேர்மையா பண்ணுவான், இடையிலே மோசடி பண்ண மாட்டான், கலப்படம் பண்ண மாட்டாங்கிற அந்த இதை மக்களுக்கு மத்தியில உருவாக்கக்கூடியதாக நம்முடைய கேரியர் அமையணும். அதே மாதிரி நம்ம ஒருத்தர் பணியாற்ற போறோம்னு சொன்னாக்கா இவன் முஸ்லீம், இவன் ஆபீஸ் பொருள் ஊட்டுக்கு போகிறது இருக்க மாட்டான், குறிப்பிட்ட நேரத்துக்கு வருவான், குறிப்பிட்ட நேரத்துல ஒரு வேலையை செஞ்சு கொடுப்பான், வேலையை இன்வால்வ் பண்ணி செய்வான், இந்த மாதிரி எல்லாம் பேர் எடுக்கக்கூடியவர்களாக நம்ம பிள்ளைகள் வருதுன்னு வச்சுக்கலாம், நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். இதெல்லாம் கலாச்சாரம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு கற்றுக் கொடுத்த வழிமுறைகளே வந்து தனியா நம்ம உனக்குள் ஒரு சுரங்கத்துல டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால இந்த 6 பாடங்களுடன் உனக்குள் ஒரு சுரங்கத்துல மனிதவள மேம்பாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட 6 பாடங்களும் முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் முஸ்லீம்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வாய்ப்பு கிடைக்கும் போது பிறகு உங்களை சந்தித்து பேசுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.